விரிவான செய்திகள் இந்தியாவின் அறுபத்தி நான்காவது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது நாடு முழுவதும் அறுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா நாளை கொண்டாடப்படவுள்ளது நாடு முழுவதும் அறுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழா நாளை கொண்டாடப்படவுள்ளது டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரதமர் மன்மோகன் சிங் தேசிய கொடியேற்றி வைத்து உரையாற்றுகின்றார் இதை முன்னிட்டு அந்த பகுதி முழுவதும் தீவிர பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக டெல்லி செங்கோட்டைக்கு மேலே சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விழா நடைபெறும் செங்கோட்டை பகுதியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டில் உள்ள விமான நிலையங்கள் ரயில்வே நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றது தமிழ்நாட்டில் சென்னை கோட்டையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேசியக் கொடியை ஏற்றி வைக்கின்றார் இதைத் தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகைகள் நடைபெற்று வருகின்றன சென்னையில் பாதுகாப்பு பணியில் சுமார் பத்தாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் சுதந்திர தினம் முடியும் வரை பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையங்களில் பயணிகளின் உடைமைகள் முழுமையாக சோதனை செய்யப்படுவதோடு மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் கடும் சோதனைக்கு பின்னரே பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கிடையே கோவையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆலயம் ஒன்று முப்பது வகையான காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அமைதி நிலவும் ஒற்றுமை ஓங்கவும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக வித்தியாசமாக அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த ஏற்பாடுகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர் தமிழர்களை அவமரியாதையாக பேசியுள்ள அமெரிக்க துணை தூதர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதர் மாவ்ரின் சோ சென்னை அருகே உள்ள பல்கலைக்கழக விழா ஒன்றில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தான் மாணவியாக இருந்தபோது இந்தியா வந்தபோது டெல்லியிலிருந்து ஒரிசா வரை எழுபத்தி இரண்டு மணி நேர ரயில் பயணம் மேற்கொண்டதாகவும் ஒரிசாவில் இறங்கியபோது உடையெல்லாம் அழுக்கு ஏறி தமிழர்களைப் போல கருத்து போய்விட்டதாகவும் அவர் கூறினார் அவரின் இந்த கருத்துக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இதுகுறித்து அமெரிக்க தூதர் அதிகாரிக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துணைத் தூதரின் இனவெறிகொண்ட இந்த பேச்சு கண்டனத்திற்குரியது என்றும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்கள் பற்றி இவ்வாறு கருத்து தெரிவித்ததற்கு மாவரின் சோ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் மாவரினின் இந்த பொறுப்பற்ற கருத்து துரதிருஷ்டவசமானது என்று அமெரிக்க தூதரக அதிகாரி வருத்தம் தெரிவித்துள்ளார் போலி பத்திரம் மூலம் நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்ததாக லாட்டரி அதிபர் மார்டின் உட்பட ஏழு பேரை சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் கோவையை சேர்ந்த லாட்டரி அதிபர் மாற்றின் மீது சேலத்தை சேர்ந்த பாலாஜி என்பவர் புகார் அளித்திருந்தார் அதில் தங்களுக்கு சொந்தமாக சேலம் அகரகாரம் பகுதியில் கட்டிடங்கள் இருப்பதாகவும் இந்த கட்டிடங்களை விற்கும் பவர் ஆப் அட்டர்னி பத்திரத்தை மாற்றினுக்கு தாங்கள் எழுதி கொடுத்ததாக போலி பத்திரம் தயாரித்து தங்கள் நிலங்களை மாற்றின் அபகரிக்க முயற்சி செய்ததாக தெரிவித்திருந்தார் இந்த புகாரின் மீது விசாரணை நடத்திய சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் லாட்டரி அதிபர் மாச்சின் மற்றும் அவரது உறவினர் பெஞ்சமின் உட்பட ஏழு பேரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஏழு பேரும் சேலம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள மார்டின் மீது ஏராளமான புகார்கள் கூறப்பட்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது குஜராத் மாநில உள் விவகாரங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் குறுக்கிடுவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது குஜராத் மாநிலத்தில் காவல்துறை ஐஜியாக இருந்த சஞ்சீவ் பட் என்பவரை பணியிடை நீக்கம் செய்த மாநில அரசு மேலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியான ராகுல் சர்மாவிற்கு ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதுகுறித்து கடந்த வெள்ளியன்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் மாநில அரசின் இந்த நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டது என்றும் போலீஸ் அதிகாரிகள் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிடும் என்று தெரிவித்திருந்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தித் தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் குஜராத் மாநில அரசின் விவகாரங்களில் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் குறுக்கிடுவதாக குற்றம் சாட்டினார் இதன் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு பாதிக்கப்படும் என்று தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் குஜராத்தில் நடைபெற்ற கோத்ரா கலவரத்தின் போது தவறான தகவலை கொடுக்குமாறு மற்றொரு போலீஸ் அதிகாரியை சஞ்சீவ் பட் வலியுறுத்தியதாக கூறப்பட்ட விவகாரத்தில் அவரை அந்த மாநில அரசு பணியிடை நீக்கம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது பத்மநாப சுவாமி கோவில் பொக்கிஷம் குறித்த விவகாரத்தில் தேவ பிரசன்னத்தில் கூறியுள்ளபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இதற்கு மாறாக அரசு நடந்து கொள்ளும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள பாதாள அறைகளில் இருந்து ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொக்கிஷங்கள் கைப்பற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து மூடப்பட்டு இருக்கும் ஆறாவது அறையை திறந்து பார்க்க தேவப்பிரசன்னம் எனப்படும் ஜோதிடம் பார்க்கப்பட்டது இதில் பாதாள அறைகளில் இருந்து எடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை கணக்கிடுவதோ மதிப்பீடு செய்வதோ கூடாது என்றும் ஆறாவது அறையை திறக்கும் நபர்களின் வம்சம் அழிந்துவிடும் என்றும் ஜோதிடர்கள் எச்சரித்திருந்தனர் இதற்கிடையே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்டுள்ள தேசிய அருங்காட்சியக இயக்குநர் தலைமையிலான மதிப்பீட்டுக் குழு ஆறாவது அறையை திறப்பது குறித்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆலோசனை நடத்தப்போவதாக கூறியுள்ளது இந்த முடிவுக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தற்போதைய மன்னரான உத்திராடம் திருநாள் மார்த்தாண்டவர்மா மற்றும் அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கோவில் நிலவரைகளில் கிடைத்துள்ள பொக்கிஷங்களை கணக்கிடுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று அவர்கள் கூறியுள்ளனர் தேவ பிரசன்னத்தில் கூறியுள்ளபடி அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த பொக்கிஷங்களை பாதுகாக்க பத்மநாப சுவாமி கோவிலுக்கு பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள மன்னர் குடும்பத்தினர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளனா் அண்ணா ஹசாரைவின் போராட்டத்தை காரணமாக வைத்து அரசியல் ஆதாயம் தேட பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது வலிமையான லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் கண் துடைப்பு மசோதா ஒன்றை அவையில் மத்திய அரசு தாக்கல் செய்ததாக அண்ணா ஹசாரே தரப்பினர் குற்றம் சாட்டியதோடு வலிமையான மசோதாவை தாக்கல் செய்யும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விவாதம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திற்கு ஆதரவாக பாஜக கருத்துக்களை தெரிவித்திருந்தது இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரஷித் அல்வே அண்ணா ஹசாரேவின் போராட்டத்தை காரணமாக வைத்து பாஜக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் கோத்ரா கலவரத்தில் நரேந்திர மோடி ஈடுபட்டதாக தகவல்களை வெளிப்படுத்திய காவல்துறை அதிகாரியை சட்டவிரோதமாக தண்டித்த பாஜக அரசு இதுபோன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அண்ணா ஹசாரேஜி ஆல்ரெடி ஹஜாரேஜி ஸ்டேட்மெண்ட் இன் திஸ் ரிட் தீ இஸ் சட்டிஸ்பைட் அண்ட் ஈவன் ஆஃப்டர் தட் இஃப் ஹிஸ் சிட்டிங் ஆன் தர்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ப்ராப்பர் ஆன் ஹிஸ் பார்ட் அண்ட் ஐ ஹவ் இ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் தியர் இஸ் சம் பொலிடிக்கல் கான்ஸ்பிரசி பிஹைண்ட் திஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி அண்ட் சம் அதர் இதனிடையே நாடாளுமன்றத்தில் லோக்பால் உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் கோரிக்கையை பாஜக ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து இந்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரியவருகிறது அருகில் சோதனை சாவடியில் ஏற்பட்ட தகராறு கார் கண்ணாடுகள் உடைந்தது பலர் படுகாயம் அறுபத்தி ஐந்து நிமிடத்தில் அறுபத்தி ஐந்து படங்கள் வரைந்தும் மாணவிகள் சாதனை லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற ஏற்பாடு மற்றும் பல செய்திகள் விளம்பரம்